ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் இந்த கொரோனா பாதிப்பு அப்படிங்கிறது பல மாவட்டங்களில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு தமிழகத்தில். இதனால் வந்து பள்ளிகளை வந்து முழுவதும் திறக்கப்படுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ வந்து நமக்கு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியில் இருந்து 9th, 10th, 11th, 12th இந்த 4 வகுப்புகளை வந்து பள்ளிகளை வந்து திறந்தாங்க. இப்போது சில மாவட்டங்களில் வந்து கொரோனா பாதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா தஞ்சாவூர், அரியலூர், கரூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருச்சி, திருவண்ணாமலை, சேலம், ஈரோடு, இது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட வந்து 22 மாவட்டங்களில் வந்து இந்த கொரோனா பாதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இந்த பள்ளிகளில் வந்து பார்த்தோம்னா டீச்சர்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு நான் டீச்சிங் ஸ்டாஃப், ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கும் வந்து இந்த பாதிப்பு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா, குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 15க்கும் அதிகமான மாணவர்கள், 10க்கும் அதிகமான ஆசிரியர்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பாதிப்பு இருந்தது, இப்போ மேலும் அதிகரித்ததாக சொல்லியிருக்காங்க. சில பள்ளிகளை வந்து க்ளோஸ் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. ஓகேவா, ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்கூலில் வந்து கொரோனா பாதிப்பு இங்கே ஆச்சுன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. இந்த 3வது அலை, ஓகேங்களா, இந்த 3rd wave வந்து குறிப்பாக குழந்தைகளை பாதிக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே மருத்துவ வல்லுநர் குழு வந்து எச்சரிக்கப்பட்ட ஒரு சம்பவம் தான். ஓகேவா, ஸோ அப்படி இருக்கும்போது பள்ளிகளை வந்து திரும்பவும் வந்து ஃபுல்லாக வந்து நடத்துவாங்களா அல்லது க்ளோஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏற்கனவே சொன்னது போல் அந்த 22 மாவட்டங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக இந்த கொரோனா பாதிப்பு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அரியலூர், கடலூர், ஈரோடு, சேலம், தஞ்சாவூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருச்சி, இது மட்டும் இல்லாமல் ஒரு 22 டிஸ்ட்ரிக் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான புள்ளி விவரமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஸ்கூல்ஸ் வந்து மேக்ஸிமம் இதே மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சு அதிகமாக போகுது அப்படின்ற பட்சத்தில் மீண்டும் பள்ளிகளை வந்து க்ளோஸ் செய்வதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். போன முறையும் இதே போல் தான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இந்த முறை என்ன பண்ண போகிறாங்க, என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி கொரோனா பாதிப்பு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக பள்ளிகளை வந்து மூடுவதை தவிர வேறு வழி இல்லை. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.